உலகம் முழுவதும் 32 கோடி மக்கள் கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக உலக சுகாதார ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்று உலக கல்லீரல் வளர்ச்சி தினம் அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு அது குறித்த சிறு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28 உலக கல்லீரல் வளர்ச்சி தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு கல்லீரல் நோய் தாக்குதலை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பது உலக சுகாதார ஆய்வு நிறுவனத்தின் இலக்கு. கல்லீரல் பாதிப்படைவதை தடுக்க பல்வேறு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டாலும் கல்லீரலால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் வருகிறது. இந்நிலையில் உலக அளவில் 32 கோடி பேர் கல்லீரல் பாதிப்பால் அவதிப்படுவதாக தெரிவிக்கிறார் கல்லீரல் சிகிச்சை பிரிவு மருத்துவர் செந்தில்நாதன். ஜூலை 28 வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே, உலக கல்லீரல் அழற்சி தினமாக கடைபிடிக்கிறாங்க. இது ஏன் இந்த உலக சுகாதார அமைப்பு இதை எடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, உலகம் பூராவும் ஹெப்படைட்டிஸ் அதாவது வைரஸ் கிருமினால் பாதித்து ஈரல் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. சமீபத்திய ஒரு கணக்கெடுப்பின்படி உலகம் பூராவும் கிட்டத்தட்ட 32 கோடி பேர் வைரஸ் பிஎன்சினால் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை தவிர்த்து ஹெப்படைட்டிஸ் ஏ, இ போன்ற மற்ற வைரஸையும் சேர்த்தோம் அப்படின்னா இதை விட பல மடங்காக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை கூடும். ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி என 2 வகை வைரஸ்களால் கல்லீரல் பாதிக்கப்படுவதாகவும், முறையான விழிப்புணர்வுடன் இருந்து அதற்கான தடுப்பூசிகளை முன்னரே மருத்துவரிடம் சென்று போட்டுக்கொண்டால் கல்லீரல் பாதிப்படைவதை தடுக்க முடியும் என்கிறார் கல்லீரல் சிகிச்சை பிரிவு மருத்துவர் ஜாய் வர்கீஸ். வியாதி வர்றதுக்கு முன்னாடியே அதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தோம்னா அதை தடுக்கிறது, ப்ரிவென்ஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இதனால் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம், லிவர் கேன்சர் இதெல்லாம் வரும். இது மொதல் வைரஸ் நம்ம உடம்புல ஏறினா அதுக்குரிய அறிகுறி எதுவும் தெரியாது, அதுக்குரிய டெஸ்ட்டு பண்ணால் தான் தெரியும். இப்படி ஒரு அறிகுறியே எதுவும் தராத ஒரு வைரஸ் வந்து அந்த வைரஸ்னால் அவதிப்படுறது ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடியே சிம்பிளாக வேக்சின், இந்த வைரஸ் வராமல் இருக்கிறதுக்காக தடுப்பூசி இருக்குது. என்னுடைய அறிவுரை வந்து எல்லாருமே இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வேக்சின், இது வந்து மஞ்சக்காமலை தடுப்பூசின்னு சொல்லுவோம், இதை வந்து எல்லாருமே இது 3 டோஸ் போடுவோம், எல்லா ஊர்லேயும் கிடைக்குது. பொதுவாக நமது உடலில் ஏதாவது நோய் தாக்குதலோ வைரஸ் தாக்குதலோ ஏற்பட்டால் உடலில் ஒருவித அறிகுறிகள் தென்படும். அதன் மூலம் நாம் நோய் தீவிரமடைவதற்கு முன்னரே சிகிச்சை எடுத்துக்கொண்டு குணப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் கல்லீரலில் வைரஸ் கிருமி தாக்கினால் நமக்கு எந்த அறிகுறிகளும் தெரியாது என்று எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். சரியான விழிப்புணர்வுகளை பெற்றிருந்தால் மட்டுமே கல்லீரல் தாக்குதலில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். எனவே முறையான விழிப்புணர்வை பெற்று கல்லீரலை தாக்கும் வைரஸை விரட்டியடிப்போம், நலமுடன் வாழ்வோம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் வினோத் மற்றும் ஆண்ட்ரூவுடன் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.